வந்து உதாரணம் நம்பர் டூ, ஒரு கண்ணாடி டம்ளர், ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கிறேன், ஸ்பூன் போட்டு கலக்கிறேன். என்னுடைய முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை கடுவை வந்து என்ன பண்ணும், கீழே வந்து படிய வைக்கணும், தண்ணியை தெளிய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, தொடர்ந்து நிறுத்தாமல் கலக்கி என்ன பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணியை தெளிய வைக்க வேண்டும்னு சொல்லி என்னுடைய முழு முயற்சி, ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் புரியும். நான் செய்கிறது வந்து தண்ணியை கலக்கிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன, தண்ணியை தெளிவாக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து நிறுத்தாமல் கலக்கிக்கிட்டே இருந்துக்கிட்டு, ஆனால் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி கலக்கினா தண்ணி தெளிஞ்சிரும்னு நினச்சிட்டு வேறு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ என்ன சொல்லுவாங்க, எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் பயிற்சியை தீவிரமாக செஞ்சீங்கன்னா, ஜோக்குக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செஞ்சால் என்ன ஆகும் அப்படிம்பாங்க. ஒரு நமக்கு அப்படித்தானே, நிறுத்தாதான்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சிங்க, போட்டு கலக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் சார்? ஐயோப்பா, இப்படி தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கிறது, நம்ம கலக்கிட்டே இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் ஒருபோதும் என்ன ஆகாதுங்க, தெளிவு. தண்ணீர் தெளிவடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? கை எடுத்துக்கிட்டால் போதும். கை எடுத்துக்கிட்டால் தன்னால் சுழற்சி குறைஞ்சி தண்ணீர் தெளிஞ்சிரும், இதாகிடும். சரி, இப்போ இதில் நம்ம என்னென்னு புரிஞ்சுக்குவோம், இந்த தண்ணி பேர் மனசு, இதில் இருக்கிறதுக்கு பேர், கடுகுக்கு பேர் எண்ணங்கள், உணர்வுகள், எமோஷன்ஸ். இதுக்கு பேர் என்ன? பேர் எல்லாருமே எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறீங்க பாரு, தெரியுதா இல்லையா? எல்லா பேர் எவ்வளோ ஏன்னா நீங்கள் எல்லாம் க்ளீனாக புரிஞ்சிருக்கிறீங்க, இல்லைன்னா இந்த விடையை எடுத்த உடனே சொல்ல முடியுமா உங்களால்? இது எடுத்தோடனே, இந்த ஸ்பூன் எடுத்தோடனே என்னன்ட்டீங்க, அறிவுன்னு. அறிவை போட்டு எதை போட்டு கிண்டு கிண்டு கிண்டிக்கிட்டு இருக்கிறோம் மனசுக்குள்ளே, இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த உணர்வு வரக்கூடாது, இது மட்டும் வரவே வரக்கூடாது, இது எப்படியாச்சும் இருக்கிட்டா போதும், நெகட்டிவ் எண்ணம் வரவே கூடாது, பயம் வரக்கூடாது, புறம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, காமம் வரக்கூடாது, வரவே கூடாது. ரைட், எவ்வளோ காலம் சுத்தனாலும் என்ன ஆகாது, வேஸ்ட் ஆஃப் டைம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? என்னங்க? சரி, சொல்லட்டும், எப்படி ஒன்று எல்லாம் சொன்னாலும் சரிதான், புரியுதுங்களா? நமக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம அறிவால் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் மறுபடியும் இது என்னென்னதான் நம்ம அந்த முதல் பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்கான உதாரணங்கள், புரியுதா? ஸ்ரீ பகவத் தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.